லாட்ஜுகள்லாம் ரைடு போனால் ரைடு போக மாட்டாங்களா? அதுவும் கள்ளத்துறப்பு தானே, அறிவிச்சிருவாங்களா அரசாங்கம்? நீ எப்படி வேணாலும் போ, நாங்கள் கண்டுக்கிற மாட்டோங்கிறது என்ன நியாயம் இது? இது சரியான தீர்ப்பு இல்லை. ஆமாம், இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யணும். அரசாங்கமே, தமிழ்நாடு அரசாங்கமே மேலே வந்து இதை முறையிடணும். அஞ்சு பேர் கொண்டு ஜட்ஜ்மெண்ட் போகணும். அது ஆமாம், மேலே போகணும். போனால் தான் சரியாக வரும், இல்லாட்டி நாட்டில் பெரிய கொந்தளிப்பு தான் வரும். சரியான திருமணம் அமையாதவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல தீர்ப்பு தான். குற்றம் தான் அது. அப்படி இருந்தால் எல்லாம் ஈஸியாக வச்சுப்பாங்களே. ஒரு புருஷனுக்கு ரெண்டு பொண்டாட்டி ஆகிடும், ரெண்டு பேருக்கு நாலு புருஷன் ஆகிடும். அதுதான் அவன் ஊரில், வேறு என்ன பண்ண முடியும்? அது தப்பு தானே. கோர்ட்டே அப்படி உத்தரவு தைரியமாக தப்பு பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. தவறு தான் அது, அவர் சொன்னது தவறு தான். பேப்பரில் போட்டிருக்கு தவறு. அது பொம்பளைக்கு எத்தனை ஆம்பளை வச்சுக்கலாம், ஒரு ஆம்பளை எத்தனை பொம்பளை வச்சுக்கலாமா? ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி நடக்குதுன்னா அதுக்கு ஆக்ஷன் எடுத்தால் தான் அதனோட ஒரு மற்றவங்க வந்து அதை யோசிப்பாங்க. ஓ, இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தா என்ன என்னவோ அவங்களுக்கு ஃப்ரீடம் போல ஆகிடும். அது அவங்க என்னதான் விவகாரத்துன்னு சொல்லி அந்த இதுக்கு வந்தால் கூட அதே சமயம் வந்து தன்னுடைய ஆசைக்காக எல்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா, அது ரொம்ப தப்பு தான். அது ஜட்ஜியே சொல்லிட்டாரு, இன்னார் இன்னார் வச்சுக்கலாம் இன்னார் பண்ணலான்னு, அது முதல் தப்பு. அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிறவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணலாம், அபிராமி பண்ணலாம், காலேஜ் ப்ரொஃபஸர் லேடி அவங்களையும் பண்ணலாம். அவங்களும் இந்த மாதிரி பண்ணி தான் பண்ணாங்க. இதில் தப்பு இல்லைன்னு சொல்லும் போது அப்போ நம்ம நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. நம்ம இந்து கலாச்சாரத்தில் ஒருவருக்கு ஒருவர்ங்கிற வாழ்க்கை முறையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம சனாதன தர்மத்தை காப்பாற்றிட்டு நமக்கு இந்தியாவுக்கு பெருமையை தந்திருக்கிற ஒரு வாழ்க்கை முறை. இது மறுபரிசீலனை செய்து நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணணும். வெளிநாட்டில் வந்து அந்த மாதிரி கலாச்சாரம் இருக்கலாம், நம்ம நாட்டுக்கு அது வந்து ஒத்து வராது. கோர்ட்டு தீர்ப்பு கூறும்போது இன்னும் அதிகமாக தான் ஆகுது. இது வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கெஞ்சாலாம் இது பண்ணுறாங்களே மேடம், அதெல்லாம் கூட வந்து கேஸ் போட்டுக்கிறது அங்கீகரிக்கணும்னு. இப்போ அதுவும் வந்து பண்ணிட்டாங்கன்னா இப்போ எங்கள் பசங்கள்லாம் வந்து ஃபியூச்சரில் வந்து எப்படின்னு தெரியாது. இப்போ அது லைஃப் வாழ்வாதாரமே போச்சுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். தப்பு தான் அது. வாழ்க்கையில் வந்து எவ்வளோ நடக்குது போகுது, நம்ம மனசுனா தொண்டாக தான் செய்யணும். சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால அது வந்து சரியான வாதம் ஆகிடாதுமா? நம்ம வந்து இந்தியான்ற ஒரு கலாச்சார அமைப்பில் நம்ம இருக்கோம். இதை வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னால சரியாகிடாது. அவங்க வந்து அந்த ஐரோப்பிய நாடுகளோட தாக்கத்தில் அதை சொல்கிறாங்க.